நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வறுத்துடலாம். இப்போ 3 வரமிளகா, 1 சின்ன புளி சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் அளவு நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நிறம் லைட்டாக மாறினா போதுங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கையளவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிற தேங்காய் சேர்த்திருக்கிறேங்க. சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறினோன்னு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. மிக்சியில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சு விட்டுருலாங்க. அதுக்கு 1-2 ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, அவ்வளவு தாங்க. நமக்கு ரொம்ப சுலபமா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எங்க வீட்டில் டிராவல் சட்னின்னு பேருங்க. ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே வெளியூர் போனோம்னா இந்த சட்னி தான் இட்லி கூட செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தேங்காயை வறுத்துக்கிறோம். இப்போ நம்ம வீட்லயே யூஸ் பண்ண போறோம்னா நம்ம தேங்காய் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா குக் புக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.